ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்ன கிளாஸ்க்கான பேசிக் எலமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் லைன் போடும்பொழுது பேப்பருக்கும் உங்கள் கைக்கும் 1 inch கேப்பில் ஒரு டாட்லேருந்து பேப்பருக்கு மேலே லைட்டாக தூக்குன மாதிரியே நீங்கள் லைன் போடலாம். ஸோ அது வந்து பர்ஃபெக்டான லைன் கிடைக்கும். ஸோ திக் லைனுக்கு எப்பயுமே அப்படியே டார்க் பண்ணாதீங்க. ஸோ அது நல்லாவும் இருக்காது பார்க்கும்பொழுது. ஸோ அதே மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் திக் லைன் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு திக் லைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸ். மெயினாக என்னாக்கு வந்து ஹம்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஃப்ளார்ஸ் போடும்பொழுது, பார்டர் டிசைன் போடும்பொழுது அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ணுவோம். ஸோ ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அது மேலே உங்களுக்கு ஹம்ஸ் கரெக்டாக வரலனா நீங்கள் லைட்டாக மேலே வந்து ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே யூ ஷேப்பில் நீங்கள் பர்ஃபெக்டான ஹம்ஸ் போடலாம். இல்லை நீங்கள் நார்மலான ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு யூ ஷேப்பில் கொஞ்சம் கர்வாக கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு அது வந்து ஒரு அழகான பார்டர் டிசைன் மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல். ஸோ ஸ்பைரல் வந்து ஒரு சின்னதாக ரவுண்டு போட்டுட்டு அது உள்ளேயே அப்படியே நம்ம சுற்றிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டாட் வச்சு முடிக்கிறோம். நான் இது வந்து குட்டியாக போட்டதுனால பக்கத்துலேயே கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம ஒரு டாட் வச்சு முடிக்கிறோமா. இப்போ வந்து நான் டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டாட்டை சுற்றி அப்படியே நான் வந்து ஸ்பைரல் மாதிரி போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பெருசாக போடனாலும் ஒரு டாட் வச்சு அப்படியே குட்டி 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 குட்டியாக அந்த சர்க்கிளை சுற்றியே போடுறேன். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டாட். எப்பயுமே டாட் வைக்கும்பொழுது அப்படியே ஒரு புளி மாதிரி வைக்காமல் ஒரு நிமிஷம் நம்மளுடைய கோணை வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி அந்த டாட் அப்போ வந்து கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் டாட்டாக வரும். ஸோ இதில் சின்னது பெருசு நீங்கள் எந்த அளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து டாட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ். இது வந்து நம்ம போட்ட ஸ்பைரல் அப்படியே எடுத்து போட போகிறோம். நம்ம ஹம்ஸ் எப்படி ஒரு கோடுக்கு மேலே போட்டோமோ அதே மாதிரி இந்த ஸ்பைரலுக்கு சுற்றி நம்ம வந்து ஹம்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாட். நான் சொன்ன மாதிரி டாட் கொஞ்சம் நல்லாவே அழுத்தி பிடிச்சா தான் பர்ஃபெக்டான டாட் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம டாட் வச்சுட்டு அப்புறம் லைனுக்கு மேலே ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் ஒரு 1 inch கேப் விட்டு போடுறோம். நீங்கள் பார்டர் டிசைன்லாம் போடும்பொழுது இந்த டாட் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு லைனில் சென்டருக்கு சென்டருக்கு ஒரு டாட் வச்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ். நம்ம எப்படி டாட் வச்சோமோ அதே மாதிரி தான் ட்ராப்ஸும். நம்ம டாட்டுக்கு எப்படி நல்லா ப்ரெஷர் பண்ணி பிடிச்சோமோ அதே மாதிரியே தான் ட்ராப்ஸுக்கும் பிடிச்சிட்டு லைட்டாக கீழே வந்து இப்படி இழுத்து விட்டுற மாதிரி போட்டால் பர்ஃபெக்டான ட்ராப்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்டர் டிசைன்லலாம் நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு லைன் போட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் லீவ்ஸ். லீவ்ஸ்க்கு வந்து சேம், நம்ம எப்படி ட்ராப்ஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு லைட்டாக கோடு மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு டாட் வச்சு லைட்டாக மேல் நோக்கி இழுத்து விடுற மாதிரி போட்டால் லீவ்ஸ் வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு அது போட வரலனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சி அது உள்ள நீங்கள் ஷேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இது பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே வந்து ஒரு லைன் போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டு டாட் வச்சு மேலே எழுத்து விட்டிங்கன்னா ஒரு லீஃப் சூப்பரான லீஃப் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹம்ஸ் ப்ளஸ் டாட். நான் ஹம்ஸ் போடுறதுக்கு பதிலில் ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டேன். சரி, இருந்தாலும் இதையும் ஒரு டிசைனாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நான் ஹம்ஸ் போட போகிறேன். ஸோ ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, நம்ம ஸ்பைரல் போட்டுட்டோம்ல அதுக்கும் ஒரு டிசைன் போட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பைரல் வரைஞ்சிட்டு அதோட சென்டர் ரெண்டு ஸ்பைரலுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு டாட் வச்சு எழுத்துட்டிங்கன்னா இதுவுமே ஒரு க்யூட்டான பார்டர் டிசைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள்லே. இது பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம என்ன என்ன டிசைன் போடும்பொழுதுமே இது லைட்டாக நம்ம ஆட் பண்ணாலே இது வந்து ஒரு யூனிக்காக தனியாகவே தெரியும். ஸோ ஒரு குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு அதில் வந்து ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள் கலர் பண்ணாவே க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அரபிக் ஃப்ளார்ஸ். ஸோ இது நம்ம அரபிக் டிசைன் போடும்பொழுதெல்லாம் இந்த ஃப்ளாரை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இதுவுமே சிம்பிள், அந்த ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு பெட்டல் மாதிரி ஒரு 5 petal போட்டுட்டு ஸோ அது உள்ளே ஷேட் பண்ணிவிட்டு வெளியே வந்து திரும்ப ஒரு டார்க் லைன் கொடுத்தோன்னா ஒரு க்யூட்டான அரபிக் ஃப்ளார் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டட் ரிங். டாட்டட் ரிங் ஒரு ரிங் மாதிரி ஒரு கர்வ் ஷேப் போட்டுட்டு அதை சுற்றி டாட் வைக்கிறேன். இல்லை நம்ம கையில் போடுறோம்ல ஒரே ஒரு கல் வச்ச ரிங் மாதிரி அந்த மாதிரி போட்டு ஒரு ரிங்,
அப்புறம் மெயினாக வந்து நான் போட்டல ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி டாட்டடாக வச்சா இது ஒரு க்யூட்டான டிசைனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய கிளாஸ் வந்து ஃபினிஷ். ஸோ இந்த இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் அழகாக ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னாவே தெரியாது, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது வந்து நம்ம சேனலில் என்ன மாதிரியான என்னாஸ்லாம் என்ன ஹார்ட்லாம் அப்லோட் பண்ணலாம்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.